हाय स्टूडेंट्स, फर्स्ट यूनिट उड़े प्रोस द फर्स्ट फ्लाइट सो इन द प्रोस उड़े और पार्ट नम्म एर्कनवे पातुरुं दो सो नाउ वी आर गोइंग टू सी अ सेकंड पार्ट फॉर दिस लेसन सो इतले वंदु द फर्स्ट पार्ट नम्म एन्ना पातोना यंग सीगल वंदु अदोड़े ब्रदर अंड सिस्टर पेरेंट्स एल्लारुम एन्ना पण्णांगना अंद प्लेस विट्टु परंदु पोयिट्टांगा सो इन यंग सीगल मट्टुम कोंजम भयपडुदु परक्करदुक्कु सो अदनाल अदु मट्टुम एन्ना इरुक्कु इट वॉज स्टैंडिंग अलोन सो अड्जी वो अलोन अब पाता एंगल मट अंगल वो इन पड़पो परंदा इलिया अब पाकल द सन वॉज नाउ असेंडिंग द स्काई ब्लास्टिंग वार्मली इन हिज लेज दैट फेस्ड द साउथ सो हियर इन सन कुछ कुछ राइज आगे वो सन राइज आगोद हीट इंक्रीस अगर அதனுடைய வார்ம் இருக்குலையா ஸோ அது வந்து இந்த இந்த லெட்ஜ் வந்து சவுத் சைடில் இருக்குது ஸோ இவங்கள ஃபேஸ் பண்ணுற மாதிரியே அந்த சன் ரைஸ் ஆகிட்டு வருது ஸோ அந்த சன்னுடைய அந்த ரேஸ் வந்து ஹீட்டாக ஃபீல் பண்ணுது ஹீ ஃபெல் த ஹீட் பிகாஸ் ஹீ ஹேட் ஹீட்டன் சின்ஸ் த ப்ரிவியஸ் நைட் ஃபால் ஸோ கியூர் ஸோ அதாவது அந்த சன் ரேஸ் வந்து ரொம்பவே ஹீட்டாக ஃபீல் பண்ணுது இந்த சீகல் பிகாஸ் ஆஃப் ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நேத்துக்கு முத நாள் சாப்பிட்டதுலேருந்து இன்னும் அந்த யங் சீகல் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ப்ரீவியஸ் நைட்டு சாப்பிட்டுச்சு இப்போ அது இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடலை ஸோ இட் வாஸ் ஃபீல் ஹங்க்ரி தென் ஹி ஹேட் ஃபவுண்ட் எ ட்ரை பீஸ் ஆஃப் மேக்ரோல் டை தட் த ஃபோர் எண்ட் ஆஃப் த லெட்ஜ் ஸோ அதாவது இந்த மேக்ரோல் டெயில் அதாவது அந்த மேக்ரோல் சொல்லிட்டு ஒரு பேர்டுடைய அந்த ஒரு சின்ன பீஸ் அந்த டெயில் கிடக்குது ஸோ அதை போய் இது என்ன பண்ணுது கொத்தி பார்க்குது ஸோ அதிலேருந்து ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அதில் ஏதாவது கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்குல்ல அந்த ஃப்ளஷ் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி போய் அதை கொத்தி பார்க்குது பிகாஸ் ஆஃப் த ஹங்க்ரி நவ் தேர் வாஸ் நாட் எ சிங்கிள் கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட் ஹீ ஹேட் சர்ச்டு எவ்ரி இன்ச் ரூட் அமாங் த்ரூ த 30 cake stored in a nest where he and his brother and sister had been hatched so here ஸோ அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் இன்ச் பை இன்ச் என்ன பண்ணுதுன்னா சர்ச் பண்ணி பார்க்குது ஏதாவது ஃபுட்டு இருக்கா ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குது தென் ஃபைனலாக என்ன பண்ணுதுனாக்க அந்த முட்டை ஓடு இருக்கும் இல்லைங்களா அதாவது ஸோ எந்த முட்டை ஓட்டிலேருந்து இந்த யங் சீகல் வந்துச்சோ ஸோ அந்த முட்டை ஓடு கிடக்குது அதை என்ன பண்ணுதாம் கடிச்சு பார்க்குது ஸோ அதிலேருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க Where he and his brothers and sister had been hatched. So, அதாவது அந்த அடைகாத்து கொஞ்சம் பிரிக்குது இல்லைங்களா அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க He even snagged the dried piece of eggshell. It was like eating a part of himself. So, here, அந்த எக்ஷெல் எந்த எக்கிலேருந்து வெளியில் வந்துச்சோ அந்த எக்ஷெல்லில் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா கொத்தி பார்க்குது சின்ன சின்ன பீஸ் அதில் கொத்தி பார்க்குது ஸோ அதில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குது தென் த ரசிகல் வாஸ் திங்கிங் தட் இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப் அதாவது அந்த சீகல் வந்து தன்னைத்தானே நம்ம சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குது பிகாஸ் அந்த எக்கிலேருந்து தான் நம்ம வெளியில் வந்தோம் இப்போ அந்த எக்ஷெல்லை நம்ம சாப்பிட்றது எப்படி இருக்குன்னா என்ன நானே சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுது He then trotted back and forth from one end of the edge to another. His long grey leg is tipping tightly, trying to find some means of reaching his parent without having to fly. So here, so in the young seagull, enna pannaduna பேக் அண்ட் ஃபோர்த் அதாவது இங்கே அங்கே முன்னும் பின்னமாக என்ன பண்ணுதுன்னா வாக் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதாவது வித்தவுட் ஃப்ளை ஸோ பறக்காமலே அவங்க பேரண்ட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி இட் வாஸ் சர்ச்சிங் தட்ஸ் வை இட் வாஸ் வாக்கிங் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஸோ முன்னும் பின்னமாக நடந்து அப்படி ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கு பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் எ சியர் ஃபால் ஆஃப் precipices with the sea beneath and between him and his parent there was a deep wide crack so here so that each side adha ovvor side me paakudhu so edhavadhu vali irukuma nama parakkamale nadandhu poga abindra mari paathitirukudhu but ovvor side me enna irukudhuna that ended with ledge so adhavadhu oru vilimboda dhaan mudiyudhu ovvor side um but adukku keela paathona
வித் ஏ சி பெனீத். அதாவது அவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் கிளிப்பில் இருக்காங்க. இது வந்து இன்னொரு விளிம்பில் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடவில் என்ன இருக்குன்னா ஒரு அகலமான ஒரு குழி மாதிரி இருக்குது. ஸோ அதாவது சி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பிட்வீன் தட் தர் வாஸ் ஏ சி. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட் த ஓஸ் இ டீப் வயர்ட் கிராக். ஸோ அதாவது டீப் வயர்டு கிராக் அப்படின்றது ஒரு பெரிய பிளவு மாதிரி இருக்குது. அதாவது அதில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, சீ போய்கிட்டு சீ வாட்டர் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோர்லி ஹீ குட் ரீச் தெம் விதவுட் ஃப்ளையிங் இஃப் ஹீ குட் ஓன்லி மூவ் நார்த்வர்ட் அலாங் த கிளிஃப் ஃபேஸ். பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக்? த வாஸ் நோ லெட்ஜ் அண்ட் ஹீ வாஸ் நாட் ஃப்ளை. And above him, he could see nothing. The precipice was sheer, and the top of it was perhaps further away than the sea beneath him. So here, inga young seagull enna pannadun paathona, it want to fly. So adu kandippa fly pannanum nenikkudhu. But each side eppadi irukudhunaaka, adhaavadhu opposite cliff, adhaavadhu opposite la irukra அந்த மலை உச்சியில் அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிஃப், அது ஸ்ட்ரிஃப்னால் செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இதால் பறந்து போக முடியல. ஸோ வேறு இடம் இருந்துச்சுன்னா அது வழியாக நடந்து போயிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுது. பட் தேர்ஸ் நோ வே. ஸோ எல்லா பக்கமும் இட் வாஸ் சரௌண்டட் பை சி. ஸோ அதனால் எனிவே இது என்ன பண்ணும், இது வந்து பறந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. ஹி ஸ்டெப்ட் ஸ்லோலி அவுட் டு த பிரிக் ஆஃப் த லெட்ஜ் And standing on one leg with another leg hidden under his wing, he closed one eye and another and pretended to be falling asleep. So here, இங்க வந்து இந்த யங் சீகல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு, ஸோ அதாவது ஒரு காலில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கால் என்ன பண்ணுதுன்னா இட் வாஸ் ஹிட்டன். ஸோ அதனுடைய ஃபெதர்ஸ் விங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வச்சு மறைச்சிக்குது இன்னொரு லைக்கு மறைச்சிட்டு ஒத்த காலில் நிற்குது. அண்ட் இட் வாஸ் க்ளோஸ்டு ஒன் ஐ. ஸோ ஒரு ஐயை என்ன பண்ணிக்குது, க்ளோஸ் பண்ணிக்குது. ஸோ ஒரு கண்ணால் லைட்டாக நம்ம திறந்து பார்ப்போம்ல யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு. ஸோ அதே மாதிரியே இது பார்க்குது. அதாவது இப்படி நின்னாவது, ஸோ ஆப்போசிட்டு கிளிப்பில் இருக்கிற நம்ம பேரண்ட்ஸும் சரி நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, பார்த்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது ஹியர் ஹெல்பிங் இன் த சென்ஸ் தே ஆர் கிவிங் சம் ஃபுட் ஃபார் ஹெம். ஸோ ஏதாவது ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இட் வாஸ் ப்ரிட்டண்டட். ப்ரிட்டண்டட்னால் நடிக்கிறது, தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டாங்க நின்றுட்டுருக்கு. ஸ்டில் தே லுக் அண்ட் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹெம். ஹி சா ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லையிங் ஆன் த பிளாட்டோ டோசிங் வித் தேர் ஹெட் சங்க் இன் டு த நெக். ஸோ ஹியர், ஸோ அதாவது இதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணலை, இது வரைக்கும் யாருமே பார்க்கவே இல்லை. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். ஸோ யாருமே என்ன பண்ணல, இதனுடைய ஆக்டிவிட்டீஸை கவனிக்கவே இல்லை. யங் சீகளுடைய பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பிளாட்டோ, ஸோ அந்த பீட பூமி இருக்கு இல்லையா, அதில் நின்றுக்கிட்டு ஸோ அதனுடைய ஹெட் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டை வந்து நெக்குக்குள்ளே மறைச்சிக்கிச்சு, அதாவது நெக்குக்குள்ளே புதைச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களும் ரெண்டு பேரும் என்ன பண்ணலையா, இதை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. ஹிஸ் ஃபாதர் வாஸ் பிரிங்கிங் த ஃபெதர் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக், ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஸோ ஹியர் அவங்க ஃபாதர் இருக்கிறாங்க இல்லையா, யங் சீகளுடைய ஃபாதரும் என்ன பண்ணலாம், இந்த யங் சீகளை பார்க்கவே இல்லை. ஸோ அந்த அவங்க ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் கிளீனிங் த ஃபெதர்ஸ். ஸோ அந்த ஃபெதர்ஸில் ஏதாவது டஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபாதரும் அதை கவனிக்கவே இல்லை. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஸோ அவங்க மதர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்களாம், ஸோ இந்த சீகளில் பார்க்குறாங்க. அதாவது எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, நம்மளை யார் திட்டினாலும் நம்ம மதர் நம்ம அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம கோமா இருந்தால் சமாதானம் பண்ணுவாங்க இந்த சேம் வே. ஸோ இங்கே மதர் சீகள் மட்டும் என்ன பண்ணுது, ஐயோ அந்த புள்ள மட்டும் அங்கே தனியாக இருக்குதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஏ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்டோ, ஹர் ஒயிட் பிரஸ்ட் டர்ன்ட் ஃபார்வர்ட். Now and again she tore at a piece of fish that lay on her feet and then scraped each side of her beak and the rock. So here அந்த மதர் சீகள் மட்டும் அந்த யங் சீகளில் பார்க்குது இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுதுன்னா, நம்ம அந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த கிளிப்பில், ஸோ அந்த உச்சியில் என்ன பண்ணுதுன்னா ஏறி நின்றுட்டு
ஸோ அந்த இங்கிசீகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கு. ஸோ அது கால கடையில் என்ன பண்ணால் இட் வாஸ் ஹேவிங் சம் ஃபிஷ். ஸோ அந்த ஃபிஷ்ஷை என்ன பண்ணுதுன்னா டியர் பண்ணுது அப்படின் சொல்கிறாங்க. அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சி அப்படியே கடிச்சு இழுத்துட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு. அண்ட் நவ் அண்ட் தென், ஸோ கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய பீக் இருக்கு இல்லையா, அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுதுன்னா அந்த பாறையில் இப்படி கீழே போட்டு ரெண்டு பக்கமும் வர சொல்லி இப்போ நான் நார்மலாக பார்க்கலாம். வி கேன் சீ திஸ் ஃபார் ஆல் த பேர்ட்ஸ். ஸோ எல்லா பேர்ட்ஸுமே கிட்டத்தட்ட இப்படி இருக்கும், இன்க்ளூடிங் ஃபார் ஹென்னஸ். நம்ம வீட்டில் கோழி வச்சுருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணும், கொஞ்சம் நேரம் ஏதாவது சாப்பிடுவோம், சாப்பிட்டு போயிட்டு தரையில் போய் அதனுடைய பீக் அந்த அழகு இருக்கு இல்லையா மூக்கு அதை போட்டு இப்படி தீத்தும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த மதர் சீகல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதையும் என்ன பண்ணுது அந்த யங் சீகல், ஜஸ்ட் வாட்சிங் தட். த சைட் ஆஃப் ஃபுட் மேடட் ஹிம். ஸோ அவங்க எல்லாம் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கும்போது இந்த சீகலுக்கு எப்படி இருக்குன்னா இட் வாஸ் மேடட், அதாவது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க எல்லாருமே இந்த ஃபுட்டு வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க, இது ப்ரீவியஸ் நைட் சாப்பிட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணலை, எதுவுமே சாப்பிடல. ஸோ இட் வாஸ் ஃபீல் ஹங்க்ரி. ஸோ வென் இட் வாஸ் சீயிங் ஃபார் ஹிஸ் மதர் இட் ஃபீல் லைக் எ மேடட், ஸோ ஒரு பைத்தியம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுது. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low crack, his mother crackled too and looking at him. So here, so in the young seagull vandu, adhavad in the young seagull solranga, how he loved to tear food. So adhavad, அந்த கால் கீழே அந்த ஒரு ஃபிஷ்ஷை ஏதோ ஒரு ஃபுட்டை வச்சு கிழிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும். பட் ஆனால் இந்த லைக் வே மை மதர் வாஸ் டூயிங் நவ். ஸோ என்னுடைய மதர் என்ன பண்ணுறாங்க இப்போது, ஸோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஹி அட்டடிய லோ கேக்கல்ஸ். இதை பார்த்த உடனே எங்சிகள் என்ன பண்ணுதுன்னா அது இருக்கிற இடத்துலேருந்து கத்துது, ஒரு சவுண்டு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுது, சவுண்டு எழுப்புது. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க மதர் சீகளை என்ன பண்ணுறாங்களாம், ஸோ பதிலுக்கு அவங்களும் சவுண்டு கொடுக்குறாங்க ஃப்ரம் ஆப்போசிட் கிளப். ஸோ ஆப்போசிட் கிளப்லேருந்து ஸோ இந்த எங்சிகளுக்கு அதாவது பதில் பாட்டு பாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது சவுண்டு கொடுத்துச்சு. அதுக்கு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க.